அனைவருக்கும் இனி காலை வணக்கம். பைக் டாக்ஸி திரைப்படத்தின் பூஜை, பத்திரிகையாளர்கள், மீடியாக்கள் மற்றும் அத்தனை நல்ல இதயங்கள், நல்ல நண்பர்கள் முன்னிலையில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பைக் டாக்ஸி திரைப்படத்தின் கலைஞர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். திரைப்படத்தின் தயாரிப்பாளர் நியூ நார்மல் ஃபிலிம் ஃபேக்டரி திரு இளஞ்செழியன் அவர்களை இந்த திரைப்படம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்கள் முன். இனிய உறவுகள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். கணபதி பாலமுருகன் இதுவரைக்கும் இயக்கிய இரண்டு படங்களுமே அனைவருக்கான படம். அதில் ஒரு காட்சி கூட முகம் சுளிக்க வைக்காது. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா, இந்த லைசன்ஸ் படம் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு பெண் பாதுகாப்பை, ஒரு பெண்மையை மையமாக வைத்து எடுக்கக்கூடிய படம், எடுத்த படம். கதையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிக சிறந்த கதை, ஒரு சமூக அக்கறையோடு எடுத்த படம் லைசன்ஸ். அந்த சமூக அக்கறை அவருடைய மூன்றாவது படமான பைக் டாக்ஸியிலும் தொடரும் என்று நாங்கள் மிக ஆழமாக நம்புகிறோம். நியூ நார்மல் ஃபிலிம் ஃபேக்டரியை பொறுத்தவரை எத்தனை படங்கள் நாங்கள் தயாரித்தோம் என்பதை விட எத்தகைய படத்தை நாங்கள் தயாரித்தோம் என்பதுதான் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கின்றோம். பைக் டாக்ஸி ஹீரோ இல்லாத சப்ஜெக்டான்னு கேட்டிங்கன்னா, இல்லை. பைக் டாக்ஸியில் ஒரு மிகப்பெரிய ஹீரோவை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அவங்க பேர் நக்ஷா. ஹீரோ, ஹீரோயின் எல்லாமே அவங்க தான். ஒரு ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பை உடைத்து ஆண்கள் மட்டுமே வேலை செய்யக்கூடிய சில துறைகளில் அந்த ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பை உடைத்து பெண்களும் இந்த வேலையை பார்க்க முடியும் என்பதை ஒரு திரைப்படம் வாயிலாக மிக அழகாக சொல்ல வருகிறார் நக்ஷா. நக்ஷா ஒரு நல்ல பர்ஃபார்மர். இந்த படம் முடிஞ்ச உடனே நக்ஷாவை ஒரு மிகப்பெரிய ஒரு லீடு ஹீரோயினாக, தமிழ்நாட்டில் ஒரு மிக சிறந்த ஹீரோயினாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக நம்புகிறோம். எங்களுடைய கேஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப நம்புகிறோம். அதை நீங்கள் திரைப்படம் வந்த பிறகு நக்ஷாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்களே பார்ப்பீங்க. பைக் டாக்ஸியை பொறுத்தவரை கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, ஆண்கள் மட்டுமே வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு வேலையை ஒரு பெண் முதல் முறையாக ஒரு பைக் டாக்ஸி டிரைவராக செல்கிறார். அவர்களை சுற்றி இருக்கும் அந்த பெண்மையை மையமாக கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய படம். அவர் அந்த துறையில், அந்த வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சில பல மனிதர்களுடைய கதை சம்பவம் தான் இந்த பைக் டாக்ஸி. இதுவும் ஒரு நெகிழ்ச்சியான கதையாக இருக்கும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக நம்புகிறோம். ஒரு சமூக அக்கறையோடு மட்டுமே கணபதி பாலமுருகன் படம் எடுப்பார் என்பதை தனிநபராக நான் மிக முக்கியமாக நம்புகிறேன். இந்த திரைப்படம் வெற்றி பெற உங்களுடைய அனைவரின் வாழ்த்துக்களும் எங்களுக்கு ஆசீர்வாதங்களும் தேவை. நன்றி, வணக்கம். இயக்குனர் சுசீந்திரன் கிட்ட நான் உதவியாளராக இருக்கும்போது அவர் மதி கேமராமேன் கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணவர். அவர் இந்த திரைப்படை பற்றி ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். கணபதி பாலமுருகன் இயக்கத்தில் நான் ஒளிப்பதிவு பண்ணுறேன். இந்த படத்தோட கதை ஃபுல்லாக ஒரு பைக் டாக்ஸி பற்றின கதை. ஸோ ஒளிப்பதிவும் சரி, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் இருக்குது. என்னோடய பெஸ்ட் ஒர்க் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். நன்றி. திரைப்படத்தில் பாடல்களை எழுதி இருக்கும் எனது பாசத்துக்குரிய நண்பர் கார்த்திக் நேதா. இரண்டு படங்கள், அதில் முதல் திரைப்படம் கவுண்டமணி திரைப்படத்தில் ஒரு அருமையான பாடலை எழுதினார். இன்று மிக உயரம் தொட்டிருக்கிறார். அந்த உயரத்திற்கு முதற்கண் வாழ்த்துக்கள். கார்த்திக் நேதா, இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நேற்று நைட்டு தான் ஃபோன் பண்ணி வரணும்னு சொன்ன உடனே வந்திருக்காரு. கதை கூட கேட்கல, அவரு என்ன பேச போகிறார் எனக்கு தெரியல. ரொம்ப நன்றிண்ணா பாலாண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல ரஹனா மேம்க்கு வணக்கம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மேமை நேரில் பார்க்குறேன். கதை கேட்கணும்னு இல்லை, ஏன்னா பாலாண்ணா எப்படி எடுப்பாங்கன்னு தெரியும். அந்த படத்தில் ஒரு பயணத்தை பற்றி படம் இல்லையா, அதனால் அவரோட பயணமும் நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில். அதனால் நல்லாவே சிறப்பாக இருக்கும். அவர் எந்த மாதிரியான சூழல் தந்தாலும் சிறப்பாக எழுதிடுவோம் அப்படிங்கிறது தான் தமிழ் துணையாக இருக்குது. இப்போ ப்ரொடியூசர் சார் சொன்ன போல் பெண்கள் சில துறைகளுக்குள்ளே வரவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆண் மையம் இருக்கு இல்லையா, அதை உடைக்கக்கூடிய நிறைய துறைகள் எனக்கு வந்துடுச்சு. நிறைய பேர் உள்ளே வந்துட்டோம். இந்த படம் அதற்கான ஒரு முன்னோட்டமாக திரைத்துறையில் இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது.
அவங்க நடிக்கிறவங்களுக்கு முதற்கண் வாழ்த்துக்கள். ஆமாம், சிறப்பாக வரட்டும், எல்லாருக்குமே மகிழ்ச்சி. அண்ணனோட அவரோட முதல் படத்தில் எழுதியிருந்தேன், ரெண்டாவது படம் கொஞ்சம் எழுத முடியல, இப்போ இந்த படத்தில் மீண்டும் இணைஞ்சிருக்கோம். ரகேனா மேடத்தோடய அவங்க தான், மேடமோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தேன், நிலம் நீர் காற்றுன்னு ஒரு படம். ஒரு அந்த படமும் ஒரு சமூக பிரச்சனையை பேசின படம் தான். எதுவுமே சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மைய விஷயத்தை வந்து அலசக்கூடிய திரைப்படமாக இருக்குது. உலக அளவில் உலக திரைப்படங்களில் நிறைய படங்கள் இந்த பயணத்தை குறித்து, நிறைய ஆழமான பயணத்தின் வழியாக நிறைய தத்துவங்களை பேசிய படங்கள் உண்டு. ஈரானிய படங்களில் நிறைய படங்கள் நீங்கள் பார்க்கலாம். அதில் பெரும்பாலும் எல்லா படங்களுமே ஒரு பயணம் சார்ந்த திரைப்படமாக இருக்கும். அப்பாஸோட திரைப்படங்கள் குறிப்பாக சொல்லணுன்னா, அப்பாஸ் கைராசாமியோட படம், அதில் டாக்ஸி வச்சு ஒரு படம் பண்ணியிருப்பார் அவர். ஒரு டாக்ஸி டிரைவர், அவங்க சந்திக்கிற பேசஞ்சர்ஸ், அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஊடாடல்கள், அதன் வழியாக ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை மிக சிறப்பாக சொல்லக்கூடிய படமும் அவருடைய படங்கள் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த படமும் ஒரு பெண்ணை மையமாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் அடிநாதமாக இருக்கக்கூடிய அந்த கேள்விக்குறியான தத்துவம் என்ன அப்படிங்கிறது இந்த படம் அலசும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நண்பர் ரமணி காந்தன் இந்த படத்தில் எழுதியிருக்கார், இன்னொரு பாடலாசிரியர் அவர். ரெண்டு பேரும் இணைஞ்சு பயணிக்கிறோம் இந்த படத்தில். ரொம்ப நன்றி, அவ்வளோதான் சொல்ல வருது இப்போதைக்கு. இந்த படத்தை வந்ததுக்கு பிறகு நிறைய பேசலாம்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி அத்தனை பேருக்குமே, தயாரிப்பாளருக்கும் மிக நன்றி, வாழ்த்துக்கு. நன்றி கார்த்திக். கண்டிப்பாக நிச்சயமாக இந்த வருடத்தின் சிறந்த பாடலை இந்த திரைப்படத்திற்கு கார்த்திக் தருவார் மேடமுடன் இணைந்து என்று மிக உறுதியாக நம்புகிறேன். இந்த திரைப்படத்தின் பாடல்களை பகிர்ந்து கொள்ளும் இன்னொரு கலைஞன் பாடலாசிரியர் ரமணிகாந்தனை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஊடகத் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேர் உழைப்புனா எங்களுடைய இயக்குனர் கணபதி பாலமுருகன் தான் பார்க்கணும். லைசன்ஸில் எனக்கு அறிமுகம் கொடுத்து ஒரு பாடலாசிரியராக கொண்டு வந்து அதுக்கு முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம், அதாவது எங்களுடைய இயக்குனர் வந்து பெண்ணியம் போற்றும் படங்களை தொடர்ச்சியாக கொடுக்குறாருன்றது இந்த படமும் அதுக்கு ஒரு உதாரணம். இசையமைப்பாளர் ரெஹானா மேடத்தோட முத முதல் நாங்கள் இணைகிறோம். என்னுடைய முன்னூத்தியர் கார்த்திக் நேத்தா அவர் என்னை கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாரு. இந்த படத்தில் அவரோட இணைஞ்சி பாடல் எழுத வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்து, இதில் பங்கேற்க அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களை ஒரு சிறந்த வெற்றி படத்தை பைக் டாக்ஸியை நாங்கள் கொடுப்போம்னு நம்புகிறோம். இதை தயாரிக்கிற எங்களுடைய தயாரிப்பாளருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த திரைப்படத்தில் நடன இயக்குநராக பணிபுரியும் மரியாதைக்குரிய நண்பர் ஹரிகிரண் அவர்களை ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். பைக் டாக்ஸி மூவியில் என்ட்ரி ஆகியிருக்கிறேன். இந்த டைரக்டர் சாரும் கேமராமேன் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் மேம் ரேனா மேம் கூட கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இதை வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச். இந்த திரைப்படத்தில் என்னோடு இரண்டாவது முறையாக பணியாற்றும் எடிட்டர் ஆண்டனி சாருடைய உதவியாளர் வெரோனிகா பிரசாத் அவர்களை ஒரு சில வார்த்தைகள். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. ப்ரொடியூசர்ஸாக டைரக்டர்ஸாக எனக்கு ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் ரிஹானா மேம், தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் நல்லபடியாக அமையறதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் நாங்கள் இதுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேசுகிறோம். பைக் டாக்ஸி, தேங்க்யூ. நிச்சயமாக நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது அங்கே ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறவங்களை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பேன். இயக்குனர் சுசீந்திரன், என்னுடைய உரை இன்னும் வரல, நான் மற்றவங்களுக்காக முன்னுரை கொடுத்துட்ருக்கேன். அப்படி ஃபோட்டோ கொடுக்கும்போது ஒவ்வொரு சிறிய சிறிய கதாபாத்திரங்களுக்காக வாய்ப்பு தேர்றவங்களை தொடர்ந்து பயணித்து அவங்க கூட தான் தொடர்ந்து இருப்போம். அவங்க பெரிய உயரத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி நிறைய சிறிய சிறிய கதாபாத்திரங்கள் ஏற்றினாலும் இந்த திரைப்படத்தின் மூலமாக முதன்மை எதிர்மறை கதாபாத்திரம் ஏற்றிருக்கிறாரு இந்த படத்தில் ஷோபன் பாபு. ஒரு சில வரிகள். குட் மார்னிங். வந்திருக்க பத்திரிகை துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் சார் ரஹானா மேம், எங்கள் டைரக்டர் வந்து ஒரு 25 வருஷம் ஃப்ரெண்டு எனக்கு. முதல்ல நான் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது. இரண்டாவதாக நான் கடவுளுக்கு மிகவும் நன்றி சொல்கிறேன், ஏன்னா 18 வருட போராட்டம் அதை வந்து எனக்கு இந்த முதல் மேடை இது எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த என்னை இயக்குநருக்கு நான் மிகுந்த பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து எனக்கு மனைவிக்கு நான் மிகவும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், ஏன்னா என்னோட 18 வருட போராட்டத்துக்கு அவங்க தான் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த படம் மிக சிறந்த வெற்றி படமாக அமையணும், நான் கண்டிப்பாக போராடுவோம், கண்டிப்பாக ஜெயிப்போம்.
எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நண்பா. நிச்சயமாக இந்த திரைப்படம் உனக்கும் எனக்குமே மிகப்பெரிய உயரம் தொடும்னு நம்புகிறேன். அடுத்ததாக இந்த திரைப்படத்தில் ஒரு சில வார்த்தைகள், அதாவது இந்த திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரம், ஒரு இந்த கதையை பற்றி நான் என்னுடைய உரையில் சொல்லிடுறேன். மிக முக்கியமான கதாபாத்திரம், சமீபத்தில் தமிழ் திரைப்படங்களில் மிக சிறப்பான நடிப்பால் தமிழ் பார்வையாளர்களை தன் வசம் இழுத்திருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் காளி வெங்கட் அவர்களை ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். பரவாயில்ல, அண்ணன் வந்து அந்த காம்பேரர் வேலையும் சேர்த்து செஞ்சு பட்ஜெட்டை மெச்சப்படுத்திட்டாரு, ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வந்து இது ரொம்ப ஃபஸ்ட் டைம், ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் அட்வான்ஸ் கூட வாங்கலை, ஆனால் போஜைக்கு வந்துட்டேன். ஏன்னா நேற்று நைட்டு தான் அண்ணன் சொன்னார், அதுக்கு முன்னாடி கதை சொல்லிட்டாரு, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. சமீபத்தில் நான் கேட்டதில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு, என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சரி, அது என்கேஜாகவும், அது பேசுகிற விஷயமும் சூப்பராக இருந்தது. அந்த எல்லாத்துக்குள்ளேயும் அவரோட பார்வையில் ஒரு அறம் இருக்குது இந்த கதையில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னோடய கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப பெக்குலியராகவும் இருந்தது. அதனால் இந்த படம் நிச்சயமாக பண்ணுறது. நல்ல டீமாகவும் இருக்குது. கார்த்திக் அவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், விவேக் பிரஸ்னா அவரோட சகோதரர். அவர் தெரியாதவங்க இதன் மூலமாக தெரிஞ்சுங்க. அப்புறம் வந்து அவரோட ரைட்டிங்கில் நான் இன்னொரு படம் பண்ணியிருந்தேன், அது சும்மா ஒரு இதில் சொல்லிக்கிறேன். அது படம் சீக்கிரம் வரப்போகுது. பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக, சூப்பராக இருக்கும் அந்த படம். வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம், அவரோட ரைட்டிங்கில் வரப்போகுது. அப்புறம் இந்த மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்களும், நானும் உள்ளே இருக்கேன்றத மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் வையாபுரி அண்ணன் கூட ரீசெண்டாக ஒரு படம் ஒர்க் பண்ணோம், திரும்பவும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சினேன். மேடம் ரேணு மேடம் கேட்டாங்க பிரகாஷ் கூட நடிச்சிருக்கீங்களா, டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. நமக்கு ஜிவி சார்னே சொல்லி பழகிட்டோம், அவங்க வீட்டில் செல்லமாக கூப்பிட்ற பேர் நினைக்கிறேன் அப்படி. நான் அவர் யோசிச்சுட்டே இருக்கேன், பிரகாஷ் அவர் அப்புறம் மூணு படம் நடிச்சிருக்கேன் அப்புறம். ஆமாம் மேடம், நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. எல்லாருக்கும் நன்றி, இயக்குநருக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கணும். கார்த்தி வந்து வரும்போது என்ன சொன்னேன், அண்ணே அவர் பாட்டு பாடி விடுங்க, அப்போ தான் வந்து ரொம்ப வைரல் ஆகும் அப்படிலாம் சொல்லி. எனக்கு பாட்டுலாம் பாட தெரியாது கார்த்தி, பேசுகிறதே எனக்கு கூச்சமாக இருக்கும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நன்றி. நான் அட்வான்ஸ் வாங்கலன்னு சார் சொன்னார், இந்த படம்ல இனிமே அண்ணன் வந்து வாங்க போகிற பணத்தை எங்கே வைப்பார்னு தெரியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு வருவார். ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, சினிமாவில் வந்து ஒரு மாபெரும் கலைஞனாக இருக்கிறவங்க அட்வான்ஸே வாங்காமல் வர்றதுன்றது இந்த கதை மேலே இருக்கிற நம்பிக்கை தான் என்னை விட. நிச்சயமாக அவருக்கு நல்ல கதைகளை தலைப்படி பண்ணுறாரு, கதை மேலே இருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் அண்ணன் வந்திருக்காரு. ஸோ சினிமாவை நேசிக்கிற ஒரு கலைஞனால் மட்டும்தான் இப்படி யதார்த்தமாக நடந்துக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப நன்றி அண்ணன், கண்டிப்பாக. அடுத்தபடியாக இந்த திரைப்படத்திற்கு எனக்கு வாழ்த்துறதுக்காக வருகை தந்திருக்கார் இரண்டு திரைப்படங்களை இயக்கிய தயாரிப்பாளர் மஞ்ச சட்ட பச்சை சட்டை ராயர் பரம்பரை. ஒரு சில வார்த்தைகள் வாங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். பாலமுருகன் வந்து சினிமாவை எப்படி நேசித்து ஒவ்வொரு காட்சியையும் அவருக்கே ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி தனித்தனியாக எழுதி பார்த்து அதை மேட்ச் பண்ணி கொண்டு போவார். அதில் ஒரு சமூக சிந்தனையும் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரியான இயக்குநர்களுக்கு, பத்திரிகை நண்பர்கள் எல்லாம், நீ உறுதுணையாக இருந்து இதை இந்த படத்தின் வெற்றிக்கு நீங்கள்லாம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கணும், இருந்து மேலே கொண்டு போகணும். எல்லாம் நல்ல ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த கேமராமேன் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு படத்தில் பண்ணவர் தான் சுரேஷ். அவர் தெலுங்கில் மிக உயர்ந்து எடுத்துக்கக்கூடிய மதியோட அசோசியேட். ஒவ்வொரு காட்சியையும் நீ எத்தனை வாட்டி எடுத்தாலும் சரி, க்ளோஸு மிட்டு வயட்டு நீங்கள் லாங் ஷாட் எப்படி எடுத்தாலும் சலிக்காமல் செய்து கொடுக்குற ஒரு நல்ல கடின உழைப்பாளி. அதே மாதிரி படத்துலையும் காட்சிகளை செதுக்கி செதுக்கி பார்த்து ஒரு சமூகத்தினோட வைக்கக்கூடிய நல்ல இயக்குனர். அதனால் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். கதையை இதில் எல்லாம் ஹீரோ இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார், இதில் என்னை பொறுத்த மட்டும் கதை தான் முக்கியமான ஹீரோ. இது ஒரு வகையில் நானே கூட இருந்தது. அநேகமாக அடுத்த படம் நானும் பலமுறும் சேர்ந்து பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். நீங்கள் தான் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற வேண்டுகோளை பத்திரிகையிடம் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி. முதன்மை கதாபாத்திரம் ஏற்றிருக்கும் நக்ஷா, அதாவது தமிழ் திரையுலகில் தொடர்ந்து பெண்மைய கதாபாத்திரங்களை வைத்து நான் எழுதிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனராக கூட நான் அப்படி தொடர்ச்சியாக நீடிக்கலாம் தான் நினைக்கிறேன். மார்கழி திங்கள், அதுக்கு முன்னாடி ராமராஜன் சார் நடித்த சாமானியன் திரைப்படத்தில் ஒரு முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க.
அதெல்லாம் தாண்டி இந்த படம் பைக் டாக்ஸி, வித்யா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப கடினமான கதாபாத்திரம். பாலச்சந்திர சார் படத்துடைய ஹீரோயினை பார்த்துருப்பீங்க, அவங்க இன்னி வரைக்கும் மறக்க முடியாது, ரேவதி, சுகாசினி, நிறைய பேர். அப்படி ஒரு கதாபாத்திரம், என்னைய பழைய ஃபீல்டில் சொல்கிறீங்களோன்னு நினச்சிடாதீங்க. 2024 உண்டான ஒரு அப்டேட்டோடு இப்போ இருக்கிற பெண்கள் எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஒரு பயம் இல்லாமல் பாதுகாப்பாக துருத்துருப்பாக இருக்காங்களோ, அப்படி ஒரு பெரிய கதாபாத்திரம் இது. இந்த கதை வந்து அதுதான் நான் சொல்கிறேன், இந்த கதைக்கு முன்னாடி நக்ஷாவை நாங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருக்கோம், இரண்டு படங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு தனியாக கீர்த்தி சுரேஷ், அப்புறம் நம்ம சாய் பல்லவிக்கு நடித்த கார்கி, அந்த மாதிரி முழு படத்தையுமே அவங்க தோளோடு தோல் சேர்த்து தாங்க போகிறாங்க. அதுக்கான மிகப்பெரிய வலிமை அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் முதன்மை கதாபாத்திரம் ஏற்றிருக்கும் வித்யா எனும் நக்ஷா சரணை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் நக்ஷா சரண். ஃபஸ்ட்டு என்னோடய வாய்ஸுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். இங்கே வந்திருக்க எல்லாரும், காளி வெங்கட் சார், மாயாபுரி சார், ரேனா மேம், இட்ஸ் அன் ஆனர் டு ஒர்க் வித் யூ மேம், அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபேமிலி, இங்கே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதே மாதிரி கடைசி வரைக்கும் எங்களை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். டைரக்டர் சார் ரொம்ப ப்ரௌடாக அவர் சொல்லிப்பார், ஐ ரைட் குட் விமன் கேரக்டர்ஸ்னு. ஐ திங்க் இட்ஸ் இஸ் பிக்கெஸ்ட் அசெட். ஸோ அந்த ஒரு இதில் எனக்கு இந்த கேரக்டர் கிடச்சது, ஐ எம் வெரி வெரி பிளெஸ்ட். அண்ட் இந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பேன்னு நம்புகிறேன் சார். யா, நிறைய டைம் எடுத்துக்கல, தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ஒன்ஸ் தி ப்ராஜெக்ட் இஸ் டன் இன்னும் பேச வரேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி நக்ஷா. பெண்மைய கதாபாத்திரங்கள் திரைப்படத்தில் வந்து சக பணியாளர்களாக, அதுவும் இல்லாமல் சக முதன்மை தொழில்நுட்ப கலைஞர்களோடு பயணிப்பது வந்து பெரிய ஒரு விஷயம். உதாரணத்துக்கு எடிட்டர் ஸ்னேகா வெரோனிகா பிரசாத் முதன்முறையாக இந்த திரைப்படத்தில், இந்த பட ஒரு திரைப்படத்திற்கு இசை எந்த அளவுக்கு முக்கியம், ஒரு பெண்மைய கதாபாத்திரம் தான் இவங்க, இந்த இசையால் இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு ஆச்சரியங்களை நிகழ்த்துவாங்க, பெரிய நம்பிக்கை இருக்குது. மேம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அவங்களுடைய திரைப்படங்கள் வந்து மிக மிக ரசிக்கக்கூடிய திரைப்படங்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இந்த கதையை சொல்லும்போது அவங்க இந்த கதை மேலே வைத்த நம்பிக்கையில் இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்க முன் வந்திருக்காங்க. மரியாதைக்குரிய திரு ரெஹனா மேம் அவர்களை திரைப்படம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சார் வந்து பெண்மையை போற்றும் கதாபாத்திரங்கள் பண்ணுறேன்னு சொன்னார், ஆனால் உண்மையிலே பெண்மையை போற்றவர் தான். ஏன்னா அவர் வந்து பேசும்போது எங்ககிட்ட சொன்னது என்னென்னா, ஏன் விமன் நிறைய நிறைய இடங்களில் வளராமல் இருக்காங்க, இன்னும் நிறைய வளரணும், நிறைய விமன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளை மதிக்கிறவர் மட்டும் இல்லை, நம்மளை இன்னும் உயர்த்தணும்னு நினைக்கிறவர் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் அவர் சொன்ன கதை வந்து, ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ் வித் தட் ஸ்டோரி, இட் வாஸ் ஸோ குட். அது இது வரைக்கும் நான் கேட்ட கதைகளில் சூப்பராக இருந்தது. லக்ஷ்யா இஸ் வெரி லக்கி டு கெட் திஸ் ரோல், ரியலி ஐம் டெல்லிங் யூ. அவங்க ஒரு நதியா மாதிரி, சுஹாசினி மாதிரி டெஃபினட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பொட்டென்ஷியல் உள்ள படம் அவங்க தான், இல்லை ஹீரோ ஹீரோயின் எல்லாமே. ஸோ இட்ஸ் அன் அமேசிங் ஸ்டோரி விச் ஐ ஹாவ் 100% கான்ஃபிடன்ஸ் த ஆல் மைட்டி ஷுட் மேக் இட் அ பிக் சக்ஸஸ். தேங்க் யூ ஸோ மச். டைரக்டர் பண்ண காம்பேரிங் ரோலை நான் பண்ணுறேன் இப்போ. இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்காக இயக்குனர் கணபதி பாலமுருகனை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது இந்த தமிழ் சினிமாவில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல் திரைப்பட தயாரிப்பாளர் சண்முகம், இரண்டாம் திரைப்பட தயாரிப்பாளர் ஜீவானந்தம், எல்லாவற்றிற்கும் மேலாக எனது தாய், எனது மனைவி, எனது குடும்பம், இவங்க எல்லாவற்றிற்கும் மேலாக எனது குருநாதர் சுசீந்திரன். இப்போ நான் சொன்ன மாதிரி முதல் தயாரிப்பாளர், ரெண்டாவது தயாரிப்பாளர், அடுத்து இந்த மூணாவது தயாரிப்பாளர் இளஞ்செழியன். ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழலில், பொருளாதாரத்தில் மிக பின்தங்கி இருந்து ஒரு சாதாரண உதவி இயக்குனராக இருந்து இன்றைக்கி மூன்றாவது திரைப்படம் வந்திருக்கேன். அது வந்து நிச்சயமாக ஒரு தனி மனித முயற்சியும் தாண்டி சக நண்பர்கள், சக தோழர்கள், சக குடும்பத்தினர்கள், உறவினர்கள். சார், ஒரு மூணு படம் சினிமாவில் பண்ணுறதே இன்றைக்கி ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமாக தான் இருக்குது, கடினமாக தான் இருக்குது. சிறிய படங்கள் தான் பண்ணுறோம், ரொம்ப ரொம்ப சிறிய படங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த படம் தேட்டருக்கு வர்றதுலேருந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. எல்லா கடினமான காலங்களையும் கடந்து இந்த நிலைக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த அத்தனை நல்ல இதயங்கள், அதாவது ஜிபேலே என் வாழ்க்கை நடந்துட்டு இருந்துச்சு, அப்படி ஒரு நல்ல இதயங்கள் இருக்காங்க. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்காக
உதவிய அத்தனை நல்ல இதயங்களுக்கு நன்றி கூறிட்டு நான் இந்த திரைப்படத்தை பற்றி பேசுகிறேன். பைக் டாக்ஸி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். இந்த டே இன்னும் ஷூட்டிங்கே போல் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஷூட்டிங்கே போல் இந்த படத்தோடைய கதையை கூட எங்களால் ரொம்ப தைரியமாக சொல்ல முடியும். ஏன்னா எங்கள் எண்ணம் எங்கள் சிந்தனை இன்னொரு இயக்குநருக்கு கண்டிப்பாக வராதுன்றதில் பெரிய நம்பிக்கை இருக்குது. ரத்ன சுருக்கமாக இந்த படத்தினுடைய கதையை சொல்ல முடியும். ஒரு ஃபீமேல் பைக் டாக்ஸி ரைடர் வித்யா அப்படின்ற பெண் ஒரு நாள் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சந்திக்கிற 6 பயணங்கள், 6 சுவாரஸ்யமான மனிதர்கள், 6 பேர் இருக்காங்க இந்த படத்தில். வந்து இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க, இருந்தாலும் அவங்கள முறைப்படி நம்ம அறிவிக்கணும். காளி வெங்கட் அண்ணன் மாதிரி, வையாபுரி அண்ணன் மாதிரி சில பேர் உடனே வந்தாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் ஒரு பெண் பைக் டாக்ஸி ஓட்டுநர் சந்திக்கிற 6 சுவாரஸ்யமான கதைகள். ஆன்டாலஜி கிடையாது இது, என்டையர் 6 கதைகள்லையுமே வித்யா என்ற பெண் கனெக்ட் ஆகியிருப்பாங்க. நவரசங்களை தாண்டி அத்தனை ஒரு விஷயங்களையும் குணாதிசயங்களையும் பிரதிபலிக்கிற ஒரு அற்புதமான கேரக்டரு. ஸோ ஒன் டேல நடக்கிற இன்சிடென்ட்டு, 6 கதைகள், அருமையான கதைகள் இருக்குது. ஸோ அது அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இன்றைக்கி 2024 மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி, சாதாரண வெற்றியில் மிகப்பெரிய வெற்றி. எல்லா இயக்குநர்களுமே அப்படி ஒரு பெரிய வெற்றிக்காக தான் சார் எழுதுகிறாங்க, திரைக்கதை அமைக்கிறாங்க. நிச்சயமாக இப்போ சமீபத்தில் இருக்கிற ஒரு வெற்றியை நம்ம கொண்டாடி தான் ஆகணும். அப்படி எந்த விதத்திலையும் எல்லா இயக்குநரும் ஒரு பெரிய வெற்றி படம் கொடுத்ததுக்கு தான் நினைப்பாங்க. அப்படி ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுக்கணுன்ற நம்பிக்கையோடு வந்திருக்கோம். ஸோ படத்தோடைய முதல் நாள் பூஜை, ஷூட்டிங்கு நாளைக்கு, அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணுறோம். இந்த படத்தோட கதையை நான் உங்களுக்கே சொல்லியிருக்கேன். ஸோ நம்பிக்கை இருக்குது, மிக 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 நேர்மையாக எழுதப்பட்ட கதை பார்வையாளர்களை சுவாரஸ்யப்படுத்தும் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான டவுட் எல்லாம் கிடையாது. ஸோ இந்த வாய்ப்பிற்கு எனக்கு உதவிய அத்தனை இதயங்கள், யாராவது பேர் சொல்ல மறந்துட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு தான் சொன்னேன், அத்தனை நல்ல இதயங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த திரைப்படத்தின் மூலமாக நிச்சயமாக ஒரு தேர்ந்த மிக சிறந்த இயக்குநராக என்னுடைய பயணம் இருக்கும். அதுக்கு என்னுடைய அத்தனை உறவுகளுக்கும், திரையுலக சொந்தங்களுக்கும், திரையுலக நண்பர்களுக்கும், உறவுகளுக்கும், நண்பர்களுக்கும் நன்றி நிச்சயமாக. அதாவது என்னுடைய உரை எல்லாமே நன்றி உரையாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ நன்றி அப்படின்றத தாண்டி அன்பை விதைக்கிறோம், பேரன்பு பெருத்தோங்கட்டும், மிக்க நன்றி. முத்தாய்ப்பாக, அதாவது திரைப்படத்தின் முத்தாய்ப்பாக, இந்த திரைப்படம் வந்து ஒரு தந்தை மகள் விஷயம் இதுக்குள்ளே ரொம்ப இருக்குது. ஏன்னா ஒரு மகள் வந்து பார்க்கும்போது எல்லா பொண்ணுங்களுமே அப்பாவுக்கு தான், எல்லா அப்பாக்களுக்கும் பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் வித்யாவின் தந்தையாக வருகிற திருநாவுக்கரசு எனும் கதாபாத்திரம் ஏற்க இருக்கிற மூத்த நடிகர், மூத்த நடிகர்னு சொல்லி அண்ணன் வயசாயிடுச்சுன்னு சொல்ல வரல, திரையில் ரொம்ப நடிப்பில் வரும் மூத்த நடிகர் திரு வையாபுரி அண்ணன் அவர்கள் இந்த திரைப்படம் பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்கள் முன் பேசுவார். என்னை எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இயக்குனர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இசையமைப்பாளர் மற்றும் எனது சகோதரர் காளி வெங்கட், இன்னும் நடிக்க இருக்க மற்றவங்க, பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது அப்பான்னு சொன்னே ஒரு சின்ன நடுக்கம் வரும், எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். அதாவது அப்பா ஸ்தானத்துக்கு போயிட்டோன்னா ஆல்ரெடி போயாச்சு, ரெண்டு பிள்ளையை பற்றியாச்சு, நீங்கள் புதுசாக ஏதோ அப்பா வரேன் நினச்சிட்டு இருக்காங்க. அப்பானா நிறைய பொறுப்புகள் இருக்கும், ஆனால் இதில் அப்பா இருக்காரு, அப்பாவை விட பொறுப்பு அதிகமாக இருக்கிறது நம்ம லக்ஷா. உண்மையிலே அந்த கதையை கேட்கும்போது ரொம்ப வருஷம் கழிச்சு யார் நம்மளை கூப்பிட்டு கதை சொல்ல போகிறதில்ல, வாங்க ஒரு 4 ஒர்க்கு, அந்த அவர் கூட வர்றீங்க, இவர் கூட வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் முதல் முதலாக கூப்பிட்டு ஒரு கதையை சொல்லி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அந்த கதை சொல்லி முடித்தோடனே அவரை கட்டி பிடிச்சி உண்மையில் அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போதே நான் அழுதுட்டேன். அவ்வளவு பிரமாதமாக, அந்த எந்த கேரக்டருமே சின்னது பெருசு சொல்ல முடியாது, அத்தனை கேரக்டரும் அவ்வளவு அற்புதமாக இருந்தது. நான் லைசன்ஸ்னு ஒரு படம் ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ணேன், அவர் கூட அப்போ பேசலை என்கிட்ட, அந்த அசன் டேரக்டரை விட்டு பேச சொல்லி, இப்போ சார் இந்த கதையில் வந்து நீங்கள் தான் இதை சொல்கிறது, உங்கள் மூலமாக தான் இந்த லைசன்ஸ்னால் என்னங்கிறது ரிவீல் ஆகும், அதில் ஒரு நாள் தான் சார் ஒர்க்கு, ஆனால் கொஞ்சம் எனக்காக பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரி போய் பார்த்தேன், என்ன கேரக்டர் என்ன எது எதுவுமே சொல்ல ஒரே நாள் நடித்தாச்சு முடித்தாச்சு. ஆனால் அவர் அங்கே பேசுவாரா பேச மாட்டாரானே தெரியல, இவர் மட்டும் பேசாமல் உட்காந்துக்கார், மற்றவங்க எல்லாம் பேசுகிறாங்க, இவர் என்ன கதை சொல்ல போகிறார் நம்மகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் உண்மையிலே மிரல வச்சுட்டார். நான் கணபதியை பார்த்துருக்கேன், கணபதியோடு சேர்ந்து முருகனை இப்போ தான் பார்க்குறேன், அண்ணன் தம்பி ரெண்டு பேர்த்தையும் ஒரு உருவத்தில் பார்க்குறேன். உண்மையாக ரொம்ப பிரமாதமாக கதை சொன்னார். ஒரு படம் இல்லை, இரண்டு படம் இல்லை, மூன்றாவது படம், அதாவது ஒன்றில் விட்டால் மூணில் பிடிப்பான்னு சொல்லுவாங்க, மூணாவது படம் கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையும்னு அவர்கிட்ட சொன்னேன்.
சொல்லிட்டு சொன்னேன் ஹீரோயின் யாருன்னு கேட்டேன். இந்த மாதிரி லக்ஷான்னு ஒருத்தவங்க புதுசாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சார், அந்த புதுசாக பண்ண இது வந்து கதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பாலச்சந்தர் சார் படத்தில் வர்ற ஹீரோயின் மாதிரி வெயிட்டான கேரக்டராக இருக்குது. அந்த புதுசாக ஒரு ஹீரோயின் பண்ணும்போது அவங்க அதுக்கு உண்டானது இருக்கான்னு கேட்டேன். அப்போ ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் அப்போ அந்த செல்லில் எடுத்து காமிச்சார். சார், முதல்ல இவங்களை பார்த்தேன், அப்புறம் இந்த ஃபேஸில் நீங்கள் இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன். இந்த பாருங்க, உங்கள் ஃபேஸையும் அவங்க ஃபேஸையும் மேட்ச் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இவங்களை ரெண்டு மூணு சீனும் எடுத்து பார்த்தேன், எக்ஸலண்ட்டாக பண்ணாங்கன்னு. உண்மையிலே இங்கே வந்து உட்காந்தோடனே பார்த்தேன், நிஜமாகவே இந்த பொண்ணால் எந்த கேரக்டர் வேணாலும் பண்ண முடியுங்கிற தைரியம் எனக்கு பார்த்தோன்னே வந்துருச்சு. ஏன்னா எப்போவுமே கூச்சம் இல்லாமல் இருந்தால் போதும், தாராளமாக என்ன கேரக்டர் வேணாலும் பண்ணலாம். அதுபோல் அவ்வளோ அழகாக பண்ணார் இந்த இளஞ்செழியன் சார். அவரை பற்றி சொல்லணும்னா, போன படம் லைசன்ஸு எந்த அளவுக்கு அது வசூல் வந்ததுன்னு தெரியல, ஆனால் நல்ல படம்னு நீங்கள் எல்லாருமே எழுதுனீங்க, விமர்சனத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. ஆனால் அந்த படம் ஒருவேளை அவருக்கு வந்து லாஸ் ஆகிருந்தால் கூட அதை பொருட்படுத்தாம சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல விஷயத்த சொல்றீங்க, அடுத்த படத்துக்கும் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன்னு சொல்லி வந்து நிற்கிறார் பாருங்க. உண்மையில அந்த இளைஞர் அண்ணனுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். உனக்கு காளி வெங்கட், நானும் ஒரு 10 நாளைக்கு மாதிரி ஒரு ஷூட்டிங்ல இருந்தோம், அதான் சொன்னார் அவர். அப்போ நடிச்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், வெங்கட் இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன், இந்த மாதிரி பாலா சொன்னாரா உங்ககிட்ட, ரொம்ப பிரமாதமான கதை, உங்களுக்கு கூட ஒரு கேரக்டர் சொன்னார் அதில் அப்படின்னு. ஆமாண்ணே பேசினாங்கன்னே என்ன கதை கேட்கல அப்படின்னாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு இந்த சொல்கிறேன். இந்த ரெண்டு மூணு முடிச்சேன்னு சொல்கிறேன். அடுத்து ரெண்டு மூணு நாள் கழிச்சு டப்பிங்கில் போய் பார்க்குறேன், உடனே ராஜன்ட்ட கேட்குறேன், அண்ணன் பேசியாச்சுன்னு இந்த கதை சொல்லிட்டு இருக்கார் டேரக்டர் அப்படின்னார். அந்த கதையை கேட்டு விட்டு அவர் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் வாங்காமல் சம்பளம் பேசாமல் கதையை கேட்டு இந்த கேரக்டரை கேட்டு பிடிச்சி வந்தது தான் நானும் காளி வெங்கட்டும். இதுபோல் அந்த ஹீரோயின் வந்திருக்காங்க, இப்போ ரெகனா மேடம் கேட்டாங்கன்னு சொல்லி காளி வெங்கட் சொன்னார். ஜிவி கூட நிறைய படம் அடிச்சிருக்கலான்னு, ஜிவி கூட ஒரு படம் கூட நடிச்சதில்லைண்ணா. அதே மாதிரி உங்க இசையிலையும் ஒரு படம் கூட நடிச்சது இல்லை, முத முத நீங்க வாசிச்சு நடிக்கிறேங்கிறப்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு வந்து ரீ ரெக்கார்டிங் ஸ்கோர் உங்களுக்கு நிறையவே இருக்கு. நீங்க கேட்டிருப்பீங்களே கதையை, நீங்க கதை கேட்டுட்டு சொன்னாரு டைரக்டர் சொன்னாரு, நீங்க கதை கேட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ரெகனா மேடம் சொல்லி. ரெகனா மேடம் மட்டும் இல்ல, யாரு கதை கேட்டாலும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும், யாரு படம் பார்த்தாலும் அத்தனை பேருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக இந்த கதை எல்லா இடத்துலையும் பேசப்படும். அடுத்த மகளிர் தினம் வரும்பொழுது கண்டிப்பாக இந்த படத்தை போற்றி பேசுவாங்க, பல விருதுகள் கொடுப்பாங்க, இது வேணா உறுதி கண்டிப்பாக. அதனால் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன், எடிட்டர், கேமராமேன் அத்தனை பேருக்கும் உண்மையிலே இப்படி ஒரு படம் நம்ம ஒர்க் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க ஏங்குவாங்க. ஏன்னா இந்த மாதிரி சில கதைகள் சில படங்கள் மட்டும்தான் அமையும், அதுபோல் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படம் இன்றைக்கி வந்து மாசி முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்குது, மாசியும் பங்குனியும் முடிஞ்சு ஆரம்பிக்கிற நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையும். உங்கள் கூட சேர்ந்து எப்பையும் தோல் கொடுத்து நாங்களும் இருப்போம், அந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி பத்திரிகை நண்பர்கள் நீங்களாக இருக்கீங்க. கண்டிப்பாக இந்த கதையை இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இது நல்ல படம்ங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லணும், அவங்க பார்க்க வைக்கணும், இந்த படம் வெற்றி படமாக இதுவும் உங்கள் கையில் இருக்குன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாரோடது பெயர் விடுபட்டிருந்தா மன்னிக்கவும், இந்த திரைப்படத்திற்காக இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் கூட எனக்காக தோல் கொடுக்க இருக்கின்ற அத்தனை இதயங்கள், திரு அண்ணக்குடி அண்ணன், திரு நந்தா அவர்கள், மேலும் சில பேர் பேர் மறந்திருந்தால் மன்னிக்கணும், நிறைய பேர் இந்த படத்துக்கான உதவிக்காக இருக்காங்க, அத்தனை நல்ல இதயங்களுக்கும் ரொம்ப நன்றி. பத்திரிகையாளர்களுக்கு மிக மிக நன்றி, நீங்கள் தான் இந்த திரைப்படத்தை மக்களிடம் எடுத்து கொண்டு போய் சேர்க்கும் மிகப்பெரிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகளை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். சதீஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, காளி வெங்கட் சார் மாதிரி தான், யாரு என்னன்னு எதுவுமே கேட்கல, அண்ணன் வரணும்னா உடனே வந்தாங்க. எல்லாமே சினிமாவை நேசிக்கிற ஒரு கலைஞர்களாக மட்டும்தான் முடியும். அதே மாதிரி சினிமாவை நேசிக்கின்ற ஒரு சினிமா பத்திரிகையாளர்கள் நீங்கள் உங்கள் மூலமாக இந்த திரைப்படத்தை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் சிரம் தாழ்ந்த நன்றிகள்.